இன்றைய தினம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது என்ன மனநிலையுடன் நாங்கள் கிளம்ப வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றி பேசுகிறோம். ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமான பல விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் பயனுள்ள ஒரு அற்புதமான தகவலாக இன்றைய தினம் பேசக்கூடிய தகவலும் அமையும் என்று நம்புகின்றேன். முதல்ல நாங்கள் எப்பவுமே நல்ல எண்ணங்களோட, நல்ல சிந்தனைகளோட, நல்ல செயல்களோடு இருக்க வேண்டும் என்பது எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எண்ணங்கள் தான் மனிதனை வழிநடத்தி செல்கின்றது. எங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். எப்பவும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி எங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும். எங்களுடைய மனது எப்பவும் நெகட்டிவாக சிந்திக்காமல் பாசிட்டிவாக சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் எங்களுடைய செயல்களும் நல்லதாக இருக்கும். எங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை செய்தால் திரும்பி நல்லதே நடக்கும். எப்பொழுதும் நாங்கள் நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் திரும்ப எங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்குமே தவிர நல்லதை நினைக்கக்கூடியவர்களுக்கு தீமைகள் நடக்காது. அப்படி நடந்தாலும் அது கொஞ்ச நாள் இருக்குமே தவிர அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு நன்மையாக அமையும். சரி, இப்போ நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்காக வீட்டை விட்டு கிளம்பி போக போகின்றோம். அப்போ என்ன நல்ல சிந்தனையோடு வீட்டை விட்டு கிளம்பி போனால் போகிற காரியம் வெற்றியடையும், போகிற விஷயம் நல்லதாக முடியும், போகிற விஷயம் எனக்கு சாதகமாக அமையும் என்று முழுமையான நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு காரியத்தை நினைத்து வெளியேறினால் கண்டிப்பாக அந்த காரியம் நாங்கள் நினைத்தது போல நடக்கும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் போகிற காரியம் சரியாக இருக்க வேண்டும் ஆக இருந்தால், இப்போ ஒரு திருமண விஷயமாக போகிறோம், திருமண விஷயமாக ஒரு மணமகனாக மணமகளை பார்க்க போகிறோம், அல்லது திருமண விஷயத்தை பற்றி பேச போகிறோம், அல்லது திருமணம் சம்பந்தமாக பிள்ளைகளுடைய திருமணம் சம்பந்தமாக பேச போகிறோம், அதே நேரத்தில் ஆரோக்கியம் மருத்துவத்திற்காக போகிறோம், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக போகிறோம், மருத்துவரை சந்திக்க போகிறோம், அந்த மாதிரி நேரங்களில் அரச வேலைகளாக ஒரு வங்கிக்கு போகிறோம், ஒரு அரச அதிகாரிகளை சந்திக்க போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களில் கடன் கேட்க போகும் பொழுது தருவானா இல்லையா, தரமாட்டானா, தரமாட்டேன்னு சொல்லிட்டா என்ன செய்யுது, இந்த மாதிரி நெகட்டிவாக யோசிக்காமல் போனால் நாங்கள் கேட்ட இடத்திலே எங்களுக்கு கேட்டது கிடைக்கும், இந்த மாதிரி வெளியில் செல்ல போகுது. அதே நேரத்தில் பெரியவர்களை சந்திக்க புறப்படும் போது ஒரு பெரியவரை சந்தித்து அவர்கிட்ட நல்ல ஆலோசனை எடுக்க வேண்டும், ஒரு பெரியவரை சந்தித்து அவரோடு எங்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும், ஒரு பெரியவரை சந்திப்பதற்காக செல்ல வேண்டும், அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விடயமாக ஏதாவது தொழில் சம்பந்தமான முயற்சியாக நாங்கள் வெளியில் செல்ல போகிறோம். வியாபார முயற்சிகளுக்காக வெளியில் செல்லும் போது ஒரு வியாபாரம் தொடங்க போகிறோம், இருக்கிற வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறோம், அல்லது வியாபாரம் சம்பந்தமாக ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறோம். அதே நேரத்தில் வழக்குகளில் வெற்றி வேண்டி கோர்ட்டுக்கு போகக்குள்ளே வழக்கு இருக்கும், வழக்கு இருந்தால் கோர்ட்டுக்கு போகணும், அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும், தீர்ப்பு எங்களுக்கு நல்லதாக அமைய வேணும், அந்த மாதிரி விஷயம். குடும்ப விஷயத்தை பற்றி பேச போகும்போது சமாதான பேச்சுவார்த்தைக்காக ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க, நீங்கள் நடுவில் இருந்து ரெண்டு பேரையும் சமாதானமாக பேச்சு. கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், கல்வி ஒரு பரீட்சை எழுத போகிறோம், அல்லது ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் எடுக்க போகிறோம், அல்லது கல்வி தொடர்புடைய பிரச்சனைகளை பேச போகிறோம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் செல்லும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், இதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம். பல காரணங்களுக்காக நாங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றோம். அப்படி வெளியில் செல்லக்குள்ள நாங்கள் என்ன காரணத்திற்காக போகின்றோமோ அந்த காரியம் எங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கிளம்பும் போது என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் முதல்ல பார்க்குறோம். முதல்ல ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் வெளியில் செல்லும் போது, நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக, திருமணத்துக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக, கல்விக்காக, ஆரோக்கியத்துக்காக, மருத்துவரை சந்திக்க, பெரியவரை சந்திக்க, குருவை சந்திக்க, இப்படி நீங்கள் வெளியில் போகும்போதும்
டார்க் கலர் கடுமையான நிறம் கொண்ட ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது. எப்பவும் டார்க் கலர், ஒரு கருப்பு கலர் அல்லது ஒரு ப்ரௌன் கலர் அல்லது டார்க் பச்சை கலர், இந்த மாதிரி கடுமையான நிறம் கொண்ட ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு செல்லக்கூடாது. இது ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரத்தில். கடுமையான நிறம் கொண்ட ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சரியாக வராது, அதில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்றீங்க, வெள்ளை நிற உடுப்பு மிகச்சிறந்தது. அதை விட சிறந்தது லைட் கலரில், அது நீலமாக இருந்தாலும் பச்சையாக இருந்தாலும் சிகப்பாக இருந்தாலும் லைட்டான கலர் உள்ள ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது, உடையில் பெரிய வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தால் உங்களை இதை அனுபவ ரீதியாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பல பேரினுடைய அனுபவ வாக்கு இது. அடுத்தது, நீங்கள் வெளியில் புகைக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு அதை சின்ன பேக்கெட்டாக மடித்து அதை உங்கள் பொக்கெட்டில் வச்சு கொண்டு போங்க. மங்களகரமான மஞ்சள் தூள் உங்களோட வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு காரியத்துக்கு வீட்டை விட்டு புறப்பட்டால் அந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்தது போல், நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஒரு தேக்கரண்டியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து ஒரு வெள்ளை பேப்பரில் அதை அழகாக மடித்து பொக்கெட்டில் வச்சுக்கொண்டு ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக, ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக, ஒரு பிரச்சனையை உங்களுக்கு சார்பாக தீர்த்து கொள்வதற்காக நீங்கள் வெளியில் கிளம்பியக்குள்ள இந்த மஞ்சள் தூளை கொண்டு போனால் நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் சென்ற காரியம் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். ரைட். அடுத்தது, மஞ்சள் தூள் கஷ்டமாக இருந்தால் ஒரு மஞ்சள் கட்டி, மஞ்சள் தேறு என்று சொல்வார்கள், ஒரு மஞ்சள் கட்டி அதை எடுத்து பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கட்டி, இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு நீங்கள் போகிறதுக்கு வழியில் செய்யலாம். அதே நேரத்தில் இதை போல் காரிய சித்தி, இதை சொல்வது காரிய சித்தி, நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு சித்தியாக வேண்டுமாக இருந்தால் அற்புதமான ஒரு பொருள் இருக்குது மஞ்சளை விட விசேஷம், பச்சை கற்பூரம். ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எப்போவுமே உங்களோட பொக்கெட்டில் வச்சுக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் நாளையில் அது கரைஞ்சி கற்பூரம் மாதிரி தான், அது காற்று பட்டோன்னே கரைஞ்சி 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 சின்னனாக வந்து இல்லாமல் போய்விடும். அது ஒரு கிழமையாகும், பிறகு இன்னொன்று தூக்கி போட்டுக்கொள்ளுங்க. எப்பவும் ஒரு பச்சை கற்பூரத்தை உங்களோடு எடுத்து சென்றால் நீங்கள் போகின்ற காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். உங்களுடைய முகத்தில் ஒரு வசீகரம் ஏற்படும், உங்களுடைய முகத்துக்கு ஒரு செல்வாக்கு ஏற்படும். என்ன காரியத்திற்காக திருமணத்துக்காக போனீங்களா இருந்தால் அந்த திருமண வாய்ப்பு கைகூடும். ஒரு தொழில் முயற்சிக்கு போனீங்கன்னா அந்த தொழில் முயற்சி வெற்றி அளிக்கும். ஒரு பெரியவரை சந்தித்து கடன் கேட்க போகிறீங்களா இருந்தால் நீங்கள் கேட்டவுடன் காசு கொடுப்பார்கள். முதல்ல நல்ல எண்ணங்களோடு வலிக்கிடணும், நல்ல சிந்தனைகளோடு போகணும். அது இல்லாமல் இதெல்லாம் சின்ன சின்ன கருவிகள், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், அதை சுற்றி வைக்காதீங்க. பொழுதின் பேக்கில் போட்டு வச்சாலும் அது கரையாது, அது கரையக்கூடிய நிலைமையில் இருக்கும். சும்மா ஒரு துண்டை பொக்கெட்டில் போட்டுக்கொண்டீங்கடா செல்வமும் செழித்து கொண்டு இருக்கும். பொக்கெட்டில் இருக்கிற காசு வீண் விரயமாகாது, காசு பொக்கெட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும். இதையும் ஒரு முறை நீங்கள் அனுபவித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். அது இல்லாமல் எப்பயாவது காரியத்துக்கு போகக்குள்ள நான் என்ன சாமியை கும்பிட வேணும் ஐயா, இது ஒரு கேள்வி. நல்ல விஷயத்துக்காக நான் விளைக்கிறேன், வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருக்குது, எந்த படத்தை எந்த தெய்வம் போகிற காரியத்தில் வெற்றி தரக்கூடிய தெய்வம்? இதில் ரெண்டு மூன்று விஷயம் இருக்குது. முதலாவது அம்பாள் வழிபாடு, சக்தி உபாசனை. வீட்டை விட்டு வெளியில் கால் வைக்கக்குள்ள அம்பிகையை மனதில் நினைத்து கொண்டு சென்றால், அல்லது வீட்டில் உள்ள படத்தில் அம்பாளினுடைய படத்தை வழிபாடு செய்துவிட்டு செய்தால், சக்தி வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு போகைக்குள்ள அம்பாளை வழிபட்டு விட்டு சென்றால் நீங்கள் போகின்ற காரியம் சரியாக நிறைவேறும். போகிற காரியம் நிறைவேறத்துக்கு கும்பிட வேண்டிய தெய்வங்களுக்குள்ள அம்பாள் தான் மிகச்சிறந்த தெய்வம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று ஒரு 108 தரம் சொல்லிட்டு போங்க, அல்லது ஒரு 3 முறை வீட்டு வாசலில் நின்று ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி என்று சொல்லிட்டு காலை வழியில் வச்சு போங்க, அல்லது மனசு நிறைய அம்பாளை நினைத்து கொண்டு நான் போகின்ற காரியத்தை எனக்கு சரிவர செய்து தர வேண்டும் என்று அம்பாள் படத்தை பிரார்த்தனை பண்ணி ஒரு ஊதுபத்தியோ சூடத்தையோ காட்டிட்டு வலிக்கிட்டீங்களா இருந்தால் போகின்ற காரியம் வெற்றி அளிக்கும். இது அம்பாள் வழிபாடு செய்தாச்சு. ரெண்டாவது,
குலதெய்வமும் போகுன்ற காரியத்தை வெற்றி பெற்று தரும். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராம ஜெயம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டு ஒரு காரியத்துக்கு வலிக்கிட்டால் அந்த காரியமும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். என்ன நேர்கிறே, போகுன்ற காரியம் வெற்றி பெற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைய தினம் பார்த்தோம். நாளை வேறொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.